வணக்கம். நான் டாக்டர் அம்பிகா தேவி, ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அட் நோவா IVF பாண்டிச்சேரி. இப்போ நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து எண்டோமெட்ரியோசிஸ். எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கர்ப்பப்பையோட உள் சுவர் வந்து மாதம் மாதம் வந்து தீட்டு வரும்போது வெளியே வரும், அது கூட வந்து கொஞ்சம் ப்ளீடிங் வரும். இந்த கர்ப்பப்பையோட உள் சுவர் வந்து எண்டோமெட்ரியல் லைனிங், எண்டோமெட்ரியல் டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ வந்து கர்ப்பப்பையோட உள்ள சுவர்கிட்ட மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து அது வந்து சினப்பையிலையும் கர்ப்பப்பையோட தசையிலையும் அப்புறம் டியூப் பக்கத்தில் கருக்குழாய் அந்த குடல் பக்கத்தில் அதுக்கப்புறம் யூரின் பிளாடர் பக்கத்தில் இங்கெல்லாம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படி மாதம் மாதம் பீரியட்ஸ் வருதோ அந்த மாதிரி ப்ளீடிங் வந்து மற்ற இடத்துலையும் வந்து கலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் வந்து நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் மாதம் மாதம் கலெக்ட் ஆகிக்கிட்டே வந்து அது வந்து ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. செனைப்பையில் ஒரு சின்ன சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. இதுதான் வந்து நம்ம சாக்லேட் சிஸ்ட் ஆர் எண்டோமெட்ரியோமா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சாக்லேட் சிஸ்ட் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பழக்கூடையில் ஒரு அழுகின பழம் இருந்துச்சுன்னா மற்ற நல்ல பழங்களையும் அது அஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சாக்லேட் சிஸ்ட் வந்து அது ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் மீடியேட்டர்ஸ்னால மற்ற நல்ல கருமுட்டைகளோட குவாலிட்டி ஆஸ் வெல் அஸ் குவான்டிட்டியை அது வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்ரெசிவ் டிசீஸ், அதாவது மாதம் மாதம் வந்து பீரியட்ஸ் வரும்போது உள்ளே கொஞ்சம் ப்ளீடிங் ஏற்படுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிசீஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். அப்போ நம்ம இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ப்ரெக்னென்சியை சீக்கிரமாக பிளான் பண்ணிக்கிறது நல்லது. ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு அதே மாதிரி லாக்டேஷன் இருப்போம், அதாவது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கும் போதும் பீரியட்ஸ் வராத அந்த டைமில் இந்த டிசீஸ் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். இப்போ வந்து ப்ரெக்னென்சியை ஏர்லியாக பிளான் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லது. இல்லை ப்ரெக்னென்சி வந்து ஏர்லியாக பிளான் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறப்போ, இப்போ வந்து மேரேஜ் டிலே ஆகுது அந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை அணுகி நீங்கள் வந்து இந்த டிசீஸ் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணக்கூடிய சில டேப்லெட்ஸ் இருக்குது, டைனோஜஸ்ட்டு அப்புறம் சில பில்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது கொஞ்சம் நம்ம வந்து இந்த டிசீஸ் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ண முடியும். இப்போ வந்து எண்டோமெட்ரியோசிஸ் வந்து மைல்ட், மாடரேட், சிவியர் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எண்டோமெட்ரியோசிஸ் வந்து மைல்டாக இருக்குது அப்படின்னா நம்ம கருமுட்டை வளர்ச்சிக்கு மாத்திரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து IVF ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். டியூப்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா IVF ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். அதே வந்து சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம இமீடியட்டாக வந்து டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுறது நல்லது. இப்போ வந்து நம்ம வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் இமீடியட்டாக வந்து ஒரு ஃபர்டிலிட்டி கன்சல்டண்ட்டை அணுகி நீங்கள் வந்து உங்களுக்கான கரெக்டான ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம வந்து கோல்டன் பீரியடை நம்ம மிஸ் பண்ணிட மாட்டோம். கருமுட்டைகள் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரீட்மெண்ட் போகிறது வந்து அவ்வளோவா நமக்கு யூஸாக இருக்காது. அதனால் எண்டோமெட்ரியோசிஸ் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து நம்ம ஒரு ஃபர்டிலிட்டி கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கன்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.